यस्याभवद्भक्तजनार्तिकं तु पितृत्वमन्येष्व विचार्य तूर्णं स्तम्भे अवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमद्रङ्कषटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवसं नारायणं योगिनं श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुका सेवक श्रीवंशटकोपश्रीनारायण यतीन्द्र महादेशिकाय नमः। இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு உயர்ந்ததான நாள். ஸ்ரீமத் அகோபில மடத்தினுடைய 45வது பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீலக்ஷ்மீநரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் என்று சுப்பிரசித்திராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் அழகிய சிங்கரனுடைய வார்ஷிக திருநக்ஷத்திர மகோத்சவம் திருக்கார்த்திகை திரு உத்திரட்டாதி நட்சத்திரம் நமக்கெல்லாம் ஒரு ஏற்றமான நாள். ஏன்னு கேட்டோம்னா, ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திர வைபவம் நமக்கெல்லாம் எல்லா விதமான சோபனங்களையெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆச்சாரியனுடைய ஸ்மரணமே நமக்கு பாவனம் நன்மையே கொடுக்கக்கூடியது. சர்வலோக சரண்யனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நமக்கு காண்பிச்சு கொடுத்து இந்த ஜீவன் நல்ல கதியை அடையும்படியான ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆச்சாரியன். அப்பேற்பட்டதான ஆச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம் என்று நமக்கெல்லாம் மங்களங்களையெல்லாம் அருளக்கூடியதான விசேஷமான நாள். அப்பேற்பட்டதான ஸ்ரீமத் அழகிய சிங்கரை பற்றி அழிசிங்கருடைய வைபவம் இங்கே கொஞ்சம் நாம் பார்க்கலாம். ஸ்ரீமத் அழகிய சிங்கர் பூர்வாசிரமத்தில் வில்லிவளம் என்று சொல்லக்கூடியதான ஸ்வீ கிராமத்தில் வளர்ந்து அத்தியாத்ம சாஸ்திரமாகிய வேதாந்தங்களையெல்லாம் வாசித்து மதுராந்தகத்தில் ஸ்ரீமத் அகோபிலமடம் வேத பாடசாலையில் சாஸ்திர பாடசாலையில் நியாய சிரோமணி அதிகரித்து அந்த காலத்திலேயே பிரசித்த ஞானவானாக எழுந்தருளி அப்போது இருக்கக்கூடியதான பண்டிதர்கள் மதியிலே ரத்னம் போலே பிரகாசிச்சுண்டு தன்னுடைய ஞான விகாசத்தை வெளிப்படுத்தினர். ஸ்ரீமதி இஞ்சிமேட் அழகி சிங்கருடைய திருவடிவாரத்திலேயே கைங்கரியங்கள் பண்ணிண்டு சூக்ஷ்மமான விஷயங்களையெல்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் எந்தெந்த இடத்துல என்னென்ன கிளேசங்கள் சந்தேகங்கள் வருமோ அதையெல்லாம் ஸ்ரீமதி இஞ்சிமேட் அழகிங்கர் இடத்துல நன்னா நுணுக்கமாக தெரிஞ்சுண்டு பின்னாடி நமக்கெல்லாம் ரொம்ப உபகாரமாக ஸ்ரீபாஷ்யத்தில் என்னென்ன சந்தேகங்கள் அதுக்கு எவ்வளவு லலிதமாக சுலபமாக அனுகிரகிக்க முடியுமோ அதெல்லாம் அனுகிரகிச்சாயிற்று. அது மாத்திரமில்லை, தமிழிலையும் திராவிட வேதம் என்று சொல்லக்கூடியதான திவ்ய பிரபந்தத்திலையும் அத்தியந்தம் ஈடுபாடோடு பகவத் விஷயத்தில் ரொம்பவும் ஸ்லாக்கியப்பட்டுண்டு ஒவ்வொரு பாசுரத்திலையும் அதில் இருக்கக்கூடியதான விஷயங்கள் என்ன, அதில் சொல்லக்கூடியதான பொருள் அத்தனையும் சின்ன குழந்தையும் புரிந்து கொள்ளும்படியான ஒரு அளவுக்கு சொல்லக்கூடியதான ஒரு வாக்மி நம்மளுடைய ஆச்சாரிய சார்வபௌமர். அப்பேற்பட்டதான ஆச்சாரிய சார்வபௌமருடைய கிருதிகள்னு பார்த்தா நிறைய கிரந்த ரகசிரத்ரேசாரம் என்று சொல்லக்கூடியதான சுவாமி தேசிகனுடைய அதுக்கு லலிதமாக விவரணங்கள்லாம் எழுதியிருக்க. ஸ்ரீபாஷ்யத்துக்கு அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ளும்படியான வியாக்கியானங்கள் எல்லாம் நமக்கு உபகரிச்சிருக்கார். இதெல்லாம் எதுக்குன்னா நமக்காக தான், சிஷ்யாளாகிய நமக்கு எல்லா விதத்துலேயும் உபகாரம் பண்ணணும். அது மாத்திரமில்லை, பெருமாளிடத்திலே நமக்கு அத்தனை பேரும் சிஷ்ய உஜ்ஜீவனம் என்று பிரதானமாக எது சொல்லிருக்கே, சரணாகதி தத்துவம். அப்பேற்பட்டதான அந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு சுலபமாக
எம்பெருமான் பக்கலிலே கொண்டு சேர்த்து இந்த ஜீவன் நல்ல பிரகாரம் கடை தேரணும் என்று ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து இது தகுமா, இவனுக்கு எது ஏற்கும், அந்த பிரகாரம் உபதேசங்கள் எல்லாம் பண்ணி நம்மளெல்லாம் ஜீவிக்கும்படியாக பண்ணியிருக்க. அப்பேற்பட்டதான ஐஷிங்கருடைய திருநக்ஷத்திரம் இன்று நாம்பெல்லாம் கொண்டாடின் இருக்கோம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் பிரதானமான காரியம் என்னென்னா தன்னுடைய ஆச்சாரியனை கொண்டாடக்கூடியது. ஆச்சாரியசிய பிரசாதேன குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரஜாயதே என்று சொல்கிறது சாஸ்திரம். ஒவ்வொரு ஜீவனும் பிறக்கிறச்சே நாம்பெல்லாம் எப்படி பிறக்கிறோம், ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜ உச்சியதே என்று கீதையில் அழகாக ஸ்பஷ்டமாக கண்ணன் சொல்கிறான். நம்ம அத்தனை பேரும் பல பல பிறப்பு பிறந்திருக்கோம், மறுபடியும் பிறக்க போகிறோமா அதுவும் தெரியாது. ஆனால் அந்த மறுபடியும் பிறக்க போகக்கூடாதுன்ற ஒரு தன்மையை நாம்களே ஏற்படுத்திக்கலாம். அதுக்கு பிரதானமான காரணம் ஆச்சாரியன். ஆச்சாரியன் இடத்துல போய் நாம் அண்டிட்டோன்னா நமக்கு அடுத்த பிறப்புன்றதே கிடையாது. ஜென்மாந்தர சகசிரேஷு தபோத்தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே என்று சொல்கிறது சாஸ்திரம். எத்தனையோ ஜென்ம காலம் நாம்பெல்லாம் என்ன பண்ணுறோம், பிறந்து அப்போ எத்தனையோ ஜென்ம காலம்னா அதுக்கு எத்தனை காலம் எதனா எங்கேனா சொல்லிருக்கா அப்படின்னா ஆண்டாள் ஸ்பஷ்டமாகவே காண்பிக்கிறா இல்லையா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று. இற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னா இப்போ 21 பிறவின்றது ஒரு நிர்தாரணம் காண்பிக்கிறார். அதே தான் சாஸ்திரத்துலேயும் அழகாக காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். ரகசிர திரேசாரத்தில் சூரிய செய்வது யோபக்தகா சப்த ஜென்மாந்தரம் நரஹா தசெய்வது பிரசாதேன ருத்ரபக்த பிரஜாயதே. சங்கரஸ்யது யோபக்தகா சப்த ஜென்மாந்தரம் நரஹா தசெய்வது பிரசாதேன விஷ்ணுபக்த பிரஜாயதே. வாசுதேவஸ்ய யோபக்தகா சப்த ஜென்மாந்தரம் நரஹா தசெய்வது பிரசாதேன வாசுதேவே பிரலீயதே என்று ஸ்பஷ்டமாக காண்பிக்கிற. அப்போ வாசுதேவஸ்ய யோபக்தகா சப்த ஜென்மாந்தரம் நரஹா, விஷ்ணுவினிடத்திலே பக்தி பண்ணும்படியான ஒரு ஞானம் யாருக்கு எழுந்ததோ அவனுக்கு என்ன ஏற்படுறது, ஆச்சாரிய சம்பந்தங்கள்லாம் கிடைக்கிறது. அப்படி ஆச்சாரியனுடைய சம்பந்தம் கிடைச்சாலே நமக்கு இந்த பிறப்போட பூர்த்தி ஆறுதுன்னு ஒரு தீர்மானம் நமக்கு ஏற்படுறது. அப்படி நம்ம அந்த பிறப்பு அறுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் நம்மளால் பண்ண முடியுமானா, அதுவும் நம்மளாலே முடியாது. ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்ச ஆத்மவேதி ந பக்திமாந்தோஸ் சரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்யகதி த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. எந்த தர்மங்கள் சாஸ்திரத்தில் என்னென்ன பிரகாரம் சொல்லிருக்கு அது பிரகாரம் நம்மளாம் நடைமுறைப்படுத்தலாம்னா நம்மளால் முடியுமானா, சாத்தியம் இல்லை. சாஸ்திரம்னாலே ஒன்றும் நமக்கு புரிய மாட்டேன்றது. அப்படி இருக்கிறச்சே இந்த ஜீவன் கடை தேரணும்னா அது என்ன பிரகாரம் முடியும், சிரமம் இல்லையா. ஆகையினாலே அந்த சிரமம் நம்மளால் முடியாது. அதையும் நமக்கு சுலபமாக்கிறது யார், ஆச்சாரியன். ஆச்சாரியனிடத்திலே போய் நாம் அண்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கிறது, உயர்ந்ததான கஷ்டமான காரியங்களையும் சுலபமாக்கி கொடுக்குற. அப்படி எம்பெருமானிடத்திலே நம்ம அடைக்கலம் புகுந்தோன்னா நமக்கு என்ன நன்மைன்னா நமக்கு எல்லாமே சித்திக்கும். நம்மளுடைய பண்ண தப்பு கூட என்ன பண்ணுறான், திருத்தி பண்ணி கொள்வான்னு நம்மளை அவன் பக்கம் இன்னும் இழுக்கிறான். இவன் நம்ம சேர்ந்தவன்னா நமக்கு என்ன ஏற்படும், அவனிடத்துல ஒரு பரிவு ஏற்படும். கரவா மடனாக தன் கன்றுக்குள்ளினா போல் மறவாது அடியேன்னா, எப்படி பசு தன்னுடைய கன்றிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஜுகுப்சையை பாராமல் அத்தனையும் போக்குறதோ அதே போலே எம்பெருமான் நம்மளிடத்துல ஒரு பரிவு ஏற்படுது. அதுக்கு காரணம் ஆச்சாரியன். ஆச்சாரியன் மனசு வச்சான்னா எப்பேற்பட்டவர்களையும் நல்ல வழி கொண்டு வரலாம். பாபிஷ்ட க்ஷத்ரபந்துஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்து. மகா பாபியான க்ஷத்ரபந்து என்று சொல்லக்கூடியதான ராஜாவையும் உயர்ந்ததான கதிக்கு அழைச்சு கொண்டு போகக்கூடியதான ஒரு பாக்கியம் யார் மூலமாக கிடைச்சது, ஆச்சாரியன் மூலமாக கிடைச்சிது. அதே புண்ணியசாலி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் எனக்கு யாரும் வேண்டான்னு சொல்ல முடியாது. அவனுக்கும் என்ன ஏற்படுறது, ஆச்சாரியன் மூலமாக தான் எல்லாமே கிடைக்கிறது. ஆகையினால நமக்கு பிரதானமாக இந்த ஜீவன் கடை தேரணும்னா நம்ம யாரை பிடிக்கணும், ஆச்சாரியன் திருவடிகளை நம்ம பிடிச்சாதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். நின் அருளால் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்து நிலை குலைந்தேன். ஆக எத்தனையோ நாம காலம் பிறந்திருப்போம்,
நமக்கு இப்போ தெரியல. இப்போ நாம் பிறந்திருக்க பிறப்பு உயர்ந்ததான பிறப்பு இல்லையா? ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜ உச்சதே. சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த சம்ஸ்காரம் பஞ்ச சம்ஸ்காரம். முதல்ல நம்ம யோக்கியத்தை அடையணும். உபநயனாதி சம்ஸ்காரங்களை பண்ணி கர்ப்பாஷ்டமே உபநீதா, நம்மளுடைய 8வது வயசில் உபநயனம் பண்ணி ஆச்சாரியன் பக்கலிலே போய் பஞ்ச சம்ஸ்காரங்கள் பண்ணிண்டு அது மூலமாக நமக்கு என்ன ஏற்படுது? ஒரு ஞானம் ஏற்படும். ஆச்சாரியனுடைய உபதேசத்து மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? உபதேசாத் ஹரிம்புத்வா விரமே சர்வ கர்மசு. உபதேசத்து மூலமாக தான் நமக்கு என்ன கிடைக்கிறது? எம்பெருமானை பற்றியும் எம்பெருமானை அடையக்கூடியதான வழிமுறைகளும் நமக்கு தெரியறது. அது யார் மூலமாக உபதேசம் பண்ணும்படியாக இருக்குது? ஆச்சாரியன் மூலமாக தான். ஆகையினால தான் ஆச்சாரியஸ்ய பிரசாதேன குரோர் அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரஜாயதே என்று சாஸ்திரம் சொல்கிறது. இந்த ஜீவன் பூர்ணமாறான்னா அவனுக்கு என்ன கிடைக்க வேணும்? ஆச்சாரியனுடைய கட்டாட்சமும் அந்த குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு முழுமையாக பூர்த்தியாகுது. இல்லைன்னா நமக்கு எதுவும் சித்திக்காது. ஆகையினால ஆச்சாரியன் நமக்கு அத்தியந்தம் ஆவசியகம். அது எப்போ நமக்கு கிடைக்கும்னா, நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சகசிரசோ என் நமயாவியதாயி என்று சொல்லக்கூடியதானே 1000 இருக்குது. ஆனால் அது நமக்கு கிடைக்கணும்னா அவனுடைய கட்டாட்சம் எம்பெருமானுடைய கட்டாட்சம் நம்ம பேரில் விழுந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆச்சாரியனிடத்துல ஈடுபடும்படியான ஒரு ஞானமே நமக்கு ஏற்படும் இல்லையா? நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தா சிராயமே குலம் இவாசி லப்தா துவயாபி லப்தம் பகவன் நிதானிம் அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாகான்ற. நம்ம எப்பேர் அனுத்தமம் உத்தமமானமா நம்மெல்லாம் நம்ம செய்யக்கூடியதான செயல்கள் நாம் செய்யக்கூடியதான வேலைகள்லாம் பார்த்தா எதுவுமே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதாவே இல்லை. அப்படி இருக்கச்சே நம்ம எப்படி எல்லாம் அடைய முடியும் அப்படின்னா, அந்த எண்ணம் மாத்திரம் நமக்கு இருந்துட்டால் போருமா? ஆச்சாரியன் திருவடியை பிடிச்சா நமக்கு எல்லாமே சபலமாகும் சித்திக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஞானம். ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு என்று சொல்லக்கூடியதான விதத்தில் ஓரொன்று தானே அமையாதோ, அந்த ஒரு ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா ஆச்சாரியன் திருவடி. அதை கெட்டியாக நாம் பிடிச்சுட்டோம்னா அத்தனையும் நமக்கு சித்திக்கும் அத்தனையும் நமக்கு சபலமாகும். எதனாலே? ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினாலே. அப்படி நிமஜ்ஜதோனந்த பவார்ணவாந்தா சிராயமே குலம் இவாசி லப்தா. அதுவும் எப்படியா? துவயாபி லப்தம் எம்பெருமானாலே நமக்கு கிடைக்கப்படுறதுன்னா, அந்த எம்பெருமானாலே எப்படி கிடைக்கப்படுறது? ஆச்சாரியன் மூலமாக நமக்கு சதுபதேசங்கள்னாலே நமக்கு கிடைக்கப்படுறது. ஆகையினால தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உயர்ந்ததான கதியை அடையும்படியான ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது. எப்படி வெளிச்சமானது வந்த உடனே இருட்டானது போயிடுறதோ, அதே போல நமக்கு குருன்றதுக்கு குகு அந்தகாரஸ்ய ருகு தன் நிரோதகா அந்தகார நிரோதத்வாத். அதை போக்கடிக்கிறதுனால தான் நிரோதம் பண்ணுறா. நம்மளிடத்துலேருந்து இருக்கக்கூடியதான அஜானத்தை நம்மளிடத்துலேருந்து போக்கடிக்கிறதுனால தான் அவருக்கு என்னென்னு பெயர் வந்தது? குருன்னு பெயர் வருது. அப்படி அஜானம் எந்த அஜானம்? இந்த சம்சாரம்தான் நமக்கு உயர்ந்தது. வாழ்க்கை என்னும் பெரிய சுழலில் மாட்டின்னு இருக்கோம் நாம்பெல்லாம். பந்துக்கள்லாம் பாந்தவியம் அப்படின்லாம் கட்டுண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மறுபடியும் உழண்டுன்னு இருக்கோம். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, இது எதுவும் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு ஞானத்தை யார் உண்டு பண்ணுறார்? ஆச்சாரியன் உண்டு பண்ணுறார். அப்பேற்பட்டதான அந்த ஆச்சாரியனுடைய சதுபதேசங்கள்னால தான் நமக்கும் என்ன கிடைக்கிறது? ஒரு தெளிவு கிடைக்கிறது. அந்த தெளிவு மூலமாக தான் நம்ம என்ன அடைகிறோம்? உயர்ந்ததான கட்டியை அடையும்படியான ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது. ஆகையினால் அந்த ஞானத்துக்கு பிரதானமான காரணம் ஆச்சாரியன். அப்படி அப்பேற்பட்டதான அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு எல்லாமே சித்திக்கிறது. ஆகையினால இன்றைய தினம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய திருநக்ஷத்திரம் அந்த ஸ்மாரகம் ஒன்றே போகும். ஸ்ரீமத் அழகிய சிங்கர் நிறைய கைங்கரியங்கள் நிறைய திவ்ய தேசங்கள் உத்தரணம் பண்ணியிருக்கார். அகோபிலம் என்று சொல்லக்கூடியதான க்ஷேத்திரம் தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்னம் என்று திருமங்கையாழ்வார்னாலே எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லைன்னா எங்கேயும் நம்மளால் அங்கே போய் சேவிக்கவே முடியாதான். தெய்வமல்லால் செல்ல ஒன்றான்ற
அது மாத்திரமில்லை, நமக்கு ஒரு புண்ணியம் இருந்தால் தான் அங்கே ஒரு ஆவர்த்தியாவது போக முடியுன்ற வசேர் தினம் அகோபிலேன்ற கயாயாம் பிண்டதானாது. நம்ம சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியதான விஷயங்கள் எல்லாம் அகோபிலத்தில் ஒரு நாள் நம்ம வசித்தாலே அத்தனையும் நமக்கு அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது. அப்பேற்பட்டதான அந்த அகோபில க்ஷேத்திரத்தை உத்தரணம் பண்ணி ரொம்ப விசேஷமாக அந்த மேலகோபிலத்துக்கு ஜுவாலாகோபிலமாலோல க்ரோடா காரஞ்ச பார்கவா யோகானந்த சத்திரவட்ட பாவனா நவமூர்த்தையாக என்று ஒன்பது மூர்த்தியையும் நாம்பெல்லாம் இன்றைக்கி சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய பிரயாசம். பிரயாசம்னா எதனால், அந்த மார்க்கம் பிரதானம் நமக்கு போய் சேவிக்கணும்னா அதுக்கு வழி வேணும். அதெல்லாம் ஸ்ரீமத் அழகியசிங்கர் அங்கேயே ஏழு இருந்து அதுக்கு பாலமெல்லாம் அமைச்சு மேலகோபிலத்துக்கு போகக்கூடியதான வழிகளை எல்லாம் சீர்படுத்தி ஒரு ஒரு சன்னதியும் ஒரு ஒரு பெருமாளும் நமக்கு இன்றைக்கி நன்னா சேவை சாதிக்கா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பிரதான காரணம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் தான். அங்கே இருக்கக்கூடியதான புஷ்கரணி அதையும் சீர்படுத்தி உயர்ந்ததான அந்த பவநாசினி, அந்த பேரே எப்பேற்பட்டது பவநாசினி, நமக்கு இந்த இருக்கக்கூடியதான அத்தனை துர்பிக்ஷங்களையும் போக்கடிக்கக்கூடியதான். அப்பேற்பட்டதான அந்த பவநாசினியை நமக்கு அனுகிரகம் பண்ணால் தூய்மைப்படுத்தி நமக்கு இன்றைக்கும் உபயோகத்துக்கு இருக்குன்னா அது ஸ்ரீமத் அழகிய சிங்கரனுடைய அனுகிரகத்தினால தான். திருவள்ளூர் க்ஷேத்திரம் எடுத்துக்கலாம், அங்கே இருக்கக்கூடியதான திருக்குளம், அங்கே இருக்கக்கூடியதான வைத்திய வீரராகவனுக்கு உயர்ந்ததான திருவாபரணங்கள் அதெல்லாம் சமர்ப்பித்து, அதே மாதிரி தன்னுடைய ஆச்சாரிய சார்பபவரான தேவனார் வளாகம் ஸ்ரீமத் அழகிய சிங்கருடைய பிருந்தாவனம் நைமிஷாரண்யத்தில் எந்த இடமும் பார்த்தாக்கா அந்த காலத்தில் நம்மளால் போகிறதுக்கு சிரமமாக இருக்கும், அதை இன்றைக்கும் சுலபமாக போய் சேவிக்கும்படியான ஒரு ஏற்றம் எதனால் கிடைச்சிது, ஸ்ரீமத் அழகிய சிங்கர்னால தான். அந்தந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு சஞ்சாரம் பண்ணி அந்த இடத்த உத்தரணம் பண்ணி எல்லோரும் சுலபமாக சேவிக்கணும், சிஷ்ய வர்க்கங்கள் எல்லாம் நன்னா சேவிக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விசாலமான எண்ணம். அது மாத்திரமில்லை நிறைய கைங்கரியங்கள், வருஷத்துக்கு பாராயணம், வேத பாராயணம், எவ்வளவு பாராயணங்கள், எவ்வளவு வேத வித்வான்களை வரவழித்து அத்தனை வேதம் எத்தனை சாக்கைகள் இருக்கோ அத்தனை சாக்கைகளையும் வரவழித்து அத்தனை பேருக்கும் ஆதரித்து, அதே மாத்திரமில்லை ஸ்ரீபாஷ்யம், அதை எத்தனையோ வித்வான்கள் பல ஆயிரம் வித்வான்களை ஊக்குவிச்சுண்டு இப்படி அந்த விசாலமான மனோரதம் இல்லையா. அப்பேற்பட்டதான அந்த ஆச்சாரிய சார்வபௌமனுடைய திருநக்ஷத்திர வைபவம் விசேஷமாக கொண்டாடின்றிருக்கோம். இந்த நாளில் அடியேனையும் ஒரு பொருட்டாக ஏற்று ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய குணநலன்களையும் ஸ்ரீமத் அழகியசிங்கருடைய கட்டாட்சத்தினாலே அடியேனும் சத்தையை பெற்றேன், ஒரு உயர்ந்ததான நிலையை அடையஞ்சேன் என்று சொல்லிண்டு இதோட அடியேன் கிருதஜ்ஞதை தெரிவிச்சுண்டு விரமிச்சுக்கிறேன். தன்யவாதா. ஸ்ரீமத் ரங்கஷட்டாரி சம்யம் இவரால் லப்தாக மந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்மஹாத்திஷடஜித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசிகயதேஹே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவேரங்கதுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ நிருசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவஞ்சடகோபஸ்ரீ நாராயணயதீந்திரமஹா தேசிகாய நமஹா.